இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபேமஸ் இன் தமிழ்நாடு பார்ட் 3. அண்ட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்க, மிஸ் பண்ணவங்க டோன்ட் வரி, அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோவும் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு செட் ஆஃப் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஃபேமஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோவோட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஸ் ஃபேமஸ் ஃபார் ரிச் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். நாகப்பட்டினம் கம்ஸ் அண்டர் சோழா கிங்டம். சோழா இங்கே வந்து ஆட்சி செஞ்ச அந்த இடம் தான் நாகப்பட்டினம். அண்ட் இந்த ஊரில் ஃபேமஸ் அப்படின்னா சிக்கல் சிங்காரவேலன் டெம்பிள், இது வந்து சிக்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பூம்புகார் பீச், இந்த ரெண்டுமே ரொம்பவே ஃபேமஸானது. அடுத்தா பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வேலூர். இந்த நேம்லே நமக்கு வேலூர் அப்படின்ற நேம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, வேல் அப்படின்னா இட்ஸ் எ வெப்பன் ஆஃப் அன் ஹிந்து காட், அதாவது முருகன் இருக்காங்க இல்லையா, வேலாயுதம். ஸோ அவங்கள மீன் பண்ணி வடிவமைக்கப்பட்ட ஊர் தான் இது வேலூர். வேல் ப்ளஸ் ஊர்னா வேலூர்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா லெதர் ஹெப் ஆஃப் இந்தியா. ஓகே, இங்கே இது லெதருக்கு வந்து ரொம்ப மேனுஃபேக்சர் பண்ணுறது ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் ஹிஸ்டாரிக் வேலூர் ஃபோர்ட் வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. நீல்கிரீஸ். நீல்கிரீஸ் பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நீல் அப்படின்னா ப்ளூன்னு அர்த்தம், கிரீஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா, கிரிவலம்லாம் போவாங்கன்னா மழைக்கு போவாங்க, ஸோ மவுண்டைன், ஸோ ப்ளூ மவுண்டைன் அப்படின்ற அர்த்தம். அண்ட் இந்த நேமை வந்து நம்ம சிலப்பதிகாரத்தில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னா யூக்கலிப்டஸ் ஆயில் அண்ட் டீ ரொம்பவே ஃபேமஸ். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் பெரம்பலூர். ஆக்சுவலி இது வந்து பெரம்பலூர் அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கில் வந்தது தான். இதோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா பெரும்புலியூர் அப்படி இருந்துச்சு. புலி அப்படின்னா டைகர். ஸோ இங்கே வந்து டைகர் வந்து ரொம்ப நிறையா இருந்திருக்கு அந்த ஊரில். அண்ட் இந்த ஊர் வந்து டைகருக்கும் ரொம்பவே ஃபேமஸானது தான். ஸோ லாட்ஸ் ஆஃப் டைகர்ஸ் பெரும்புலியூர், நம்ம பேச்சு வழக்கில் வந்து பெரம்பலூர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அண்ட் இன்னொரு ஃபேமஸ் என்ன அப்படின்னா சுகர் மில்ஸ் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான். அண்ட் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவண்ணாமலை. அண்ட் நேம்லேயே இருக்கு இல்லையா அண்ணாமலை சாமின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து அண்ணாமலை சாமியார் தான் ரொம்ப டெம்பிள். ஸோ அண்ணாமலை டெம்பிள்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இட்ஸ் பில்ட் இன் 19th century டியூரிங் த சோழா கிங்டம். அண்ட் இன்னொரு ஃபேமஸ் என்ன அப்படின்னா அண்ணாமலை ஹில்ஸ். கார்த்திகை தீப ஃபெஸ்டிவல்லாம் ஏற்றுவாங்கல்ல, ஸோ அண்ணாமலையார் மலை மேலே, ஸோ அது ரொம்பவே ஃபேமஸ். அடுத்தா பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் அண்ட் ராம்நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தனுஷ்கோடி பீச் பாயிண்ட் ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் ராமநாதபுரம் அப்படின்னா நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் பிறந்த ஊர் தான். ஸோ அங்கே வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சரோட மெமோரியல் சென்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் நம்ம அடுத்தா பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர். திருப்பூர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டாலர் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆயிரக்கணக்கான எக்ஸ்போர்ட் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து கார்மெண்ட் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ திருப்பூர் ரொம்பவே ஃபேமஸ். இந்த ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா அவினாசி டெம்பிள் அண்ட் திருமூட்டி டேம். நம்ம அடுத்தா பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கை. இங்கே வந்து செட்டிநாட் ஹவுசஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம நிறையா ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்போம், படங்கள்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப அரண்மனை மாதிரி வீடுகளும் பெருசாக இருக்கும். வீட்டில் வந்து அறைகள் ரூம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நிறையா இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிநாடு பாரம்பரிய ஹவுசஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் குன்றக்குடி முருகன் டெம்பிள் அதுவும் ரொம்ப ஃபேமஸ். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் தென்காசி. இங்கே குற்றால ஃபைவ் ஃபால்ஸ் ஐந்தருவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அன்னியன் பாறை வியூ பாயிண்ட், அன்னியன் படத்தில் ஒரு பாறை ஒன்று, பெரிய பாறை ஒன்று வரும். ஸோ அங்கே இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ தென்காசியில் இது ரெண்டும் ஃபேமஸ். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் தேனி. தேனி இஸ் ஆல்சோ நோன் அஸ் செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் பொங்கல்.
அதாவது தேனியில் தான் ஜல்லிக்கட்டு, அப்போ இந்த பொங்கல் டைம்லலாம் வந்து ஜல்லிக்கட்டு கண்டக்ட் பண்ணுறது ரொம்பவே ஃபேமஸ் இங்கே. அண்ட் திஸ் டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அண்ட் கார்டமம் சிட்டி, அதாவது ஏலக்காய் விற்பனை வந்து ரொம்ப அமுகமாக இருக்க சிட்டி வந்து தேனி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமே, ஜல்லிக்கட்டு அண்ட் ஏலக்காய் கார்டமம் ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் இன்னும் ஒரு சில செட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம், பார்ட் ஃபோரில் சீக்கிரமாக அந்த வீடியோ வந்து போடுறேன். அண்ட் இந்த மித்த ரெண்டு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் வந்து அங்கேயும் போய் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.